Hi friends, welcome back to METTYZ. In this video, we will play this Pallanguli game. The name is Kaasi Paandi. It is a very interesting game. This is the game. This is the first time we have to fill the fill. We have to fill the method. We have to fill the center. We have to use an option for the stick. Okay. So, this is the game rules. This is the way to explain this. I will explain this video. Kaasi Paandi game விளையாடுறதுக்கு ஒரு ஒரு குழியலயும் வித்தியாசமா 6 6 காயின் நம்ம போட்டுக்கணும். என்கிட்ட இதுல சோளி இல்ல. அதனால நான் வந்து இந்த முத்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த குழியில நம்ம காயின்ஸ் எதுமே ஃபில் பண்ண கூடாது. சரிங்களா? அத மென்ஷன் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இது மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கறேன். அதுக்கு அப்புறம் இந்த காசி குழியில காயின்ஸ் எப்படி வந்து போடணும்? இந்த காயின்ஸை நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கேம் விளையாடும்போது சொல்றேன். நாம எப்பயும் போலவே இந்த கேமை விளையாடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த குழியில இருந்து காயின் எடுக்கறேன். எடுத்துட்டு நான் இந்த குழி வந்து காசி குழின்னு சொல்லிருந்தேன்லையா, இந்த குழியில நான் ஒரு காயின் போடணும். அடுத்து இந்த காயின் எடுக்கறேன். இப்போ இது வந்து ஆப்போனன்ட் சைடுல இருக்கக்கூடிய காசி குழி. அப்படி இருந்தாலும் நான் அங்கேயும் வந்து ஒரு காயின் போடணும். இப்போ நான் வந்து இத தடவிட்டு இந்த காயின்ஸ் நான் எடுத்துட்டேன். அவ்வளவுதான். சோ இப்போ ஆப்போனன்ட் வந்து விளையாட போறாங்க. அவங்க விளையாடும் போது ரெண்டு காசி குழியிலயே காயின்ஸ் ஃபில் பண்ணனும். இப்போ பாருங்க. இப்போ இந்த காசி குழிக்கு முன்னாடி ஒரு காயின் வந்து அவங்க நின்னுட்டாங்க அப்படினா அவங்க அடுத்து ப்ளே பண்ண முடியாது. அதோட அவ்வளவுதான். அடுத்து இப்போ நான் ப்ளே பண்ண போறேன். முக்கியமான விஷயம் காசி குழியில இருந்து காயினை எடுத்து நம்ம ப்ளே பண்ண கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் ப்ளே பண்ண போறேன். நார்மலா கேம் ப்ளே பண்ணும்போது 4 காயின் இருந்தது அப்படினா நம்ம அத பசூன் எடுப்போம். பட் இந்த காசி பாண்டில பாத்தீங்கன்னா 3 காயின் இருந்தது அப்படினா நம்ம அது வந்து பசூன் எடுத்துக்கலாம். இப்போ ஏ சைடுல 3 காயின், ஆப்போனன்ட் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு குழியில வந்து 3 3 காயின்ஸ் இருக்கு. சோ இவங்க இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆப்போனன்ட் கேமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப வரைக்கும் ரெண்டு பேருமே காசி குழி தட்டல. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து ஒரு காயின் போட்டாங்களையா, இப்ப போட்டதுக்கு அப்புறம் இத இப்படி தடவிட்டு இந்த குழிய காசி அப்படினு தட்டிரணும். இப்படி தட்டிட்டாங்க அப்படினா இந்த குழியில இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே இப்ப அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் காசி குழி அப்படினு சொல்லிட்டு எதுமே தட்டவே இல்ல. அதே மாதிரி இப்ப நான் ப்ளே பண்ணும்போது எனக்கும் இதே மாதிரி ஒரு சான்ஸ் வந்து நானும் இந்த குளிய வந்து காசி அப்படினு தட்டிட்டே அப்படினா இந்த குளியில இருக்கக்கூடிய காயின்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கும் ஆப்போனன்ட்டுக்கும் சரிசமமா இந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ அடுத்து நான் என்னோட கேமை ப்ளே பண்ண போறேன். இப்போ இந்த குளியில இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே ஆப்போனன்ட்டுக்கு சேர்ந்தது. இப்போ நான் விளையாட போறேன். இப்போ ஆப்போனன்ட் சைடுல ரெண்டு இதுல வந்து 3 இருக்கு. சோ அவங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தான் அவங்க கேமை விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நான் கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்க 3 காயின் இருக்கு. சோ இத நான் பஸ் எடுத்துக்கறேன். அடுத்து இப்போ பாருங்க இங்க இருந்து 1 2 தான எனக்கு இந்த காயின்ஸ் கிடைச்சிடுச்சு. ஓகே, இப்போ ஆப்போனன்ட் ப்ளே பண்ணனும். சோ அவங்க விளையாடும் போது அவங்க இத அப்படியே போட்டு எடுத்தாங்கனா அவங்களுக்கு இந்த காயின்ஸ் சேரும். சரி, இப்போ நான் விளையாடுறேன். எடுத்தது இப்போ ஆப்போனன்ட் விளையாடணும். இப்போ நான் ப்ளே பண்ணணும்.
நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த காயினை இங்கே போட்டுட்டு இப்படி தடவிட்டு காசி அப்படின்னு அடிச்சிட்டேன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு காசி குழியோட காயின்ஸ் என்னோடது. ஓகே, இப்போ அடுத்தது ஆப்போனண்ட் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க இந்த காயின் எடுத்து இங்கே போட்டுடுறாங்க, போட்டுட்டு இதை தடவிட்டு இதை எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆப்போனண்ட்டுக்கு காயினே கிடையாது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணணும், நான் இப்படி ப்ளே பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த குழியில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே எனக்கு, ஆப்போனண்ட்டோட குழியில் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஷேர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரவே இல்லை. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க காயின்ஸை எடுத்துக்கலாம். இதே இது வந்து ரெண்டு பேருமே இந்த குழியில் தட்டிட்டாங்க அப்படின்னா இந்த காயின்ஸை ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துடணும். இப்போது இந்த காயின்ஸை வச்சு மறுபடியும் செகண்ட் ரவுண்டை அதே மாதிரியே 6-6 காயின்ஸை போட்டு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆப்போனண்ட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு காயின் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு குழி தொக்கும். ஸோ இப்போ தொக்க குழி இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் நம்ம எப்படி விளையாடுவோமோ அதே மாதிரியே ப்ளே பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது பேப்பர் ஏதாவது வச்சுட்டு இந்த குழியில் மட்டும் எந்த காயின்ஸையும் போடாமல் நார்மலாக காசி குழி எப்படி ப்ளே பண்ணுவோமோ அதே மாதிரியே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கேமை விளையாடி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் லவ் அவுட் ஃப்ரம் மீட்ல கார்த்திக், பை.